எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் நாளை மண்ணறை வாழ்க்கையிலும் சரி, மறுமையில் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து கொள்வதற்காக நாம் செய்த பாவங்களை விட்டு நாம் தௌபா செய்து கொள்வதுதான் சொர்க்கத்தை அடைவதற்கான சுலபமான வழியாகும். அப்படி தௌபா செய்யும் பொழுது நம்மை படைத்த இறைவன் எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் என்று நான் பார்க்கும் பொழுது, ஒரு பாலைவனத்தில் ஒருவர் ஒட்டகத்தோடும் உணவோடும் செல்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது நாட்கள் கடந்து கொண்டே போகின்றன. அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, சற்று உறங்குகிறார். உறங்கி கண்விழித்து பார்க்கும் பொழுது அவருடன் வந்த ஒட்டகமும் இல்லை, அவர் வைத்திருந்த உணவும் இல்லை. பதறுகிறார், என்ன ஆச்சு, எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறுகிறார். அப்படி பதறி அவ்வளவுதான், நம்ம வாழ்கிற வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மரணம் தான் நமக்கு வரப்போகுது. ஏன்னா நடு பாலைவனமாச்சே, பாலைவனத்தில் தண்ணி கூட கிடைக்காது. அப்படியாப்பட்ட காலத்தில் அவர் மரணம்தான் தீர்வு அப்படி என்று எண்ணி நாட்கள் கடந்து கொண்டே செல்ல ஓய்வு தாங்காமல் மறுபடியும் உறங்குகிறார். உறங்கி பிறகு கண்முழித்து பார்க்கும் பொழுது அவருடன் வந்த ஒட்டகமும் அவர் கொண்டு வந்த உணவும் அவர் கண்முன்னே தெரியும் பொழுது அவருக்கு வருகின்ற ஆனந்தம், அவர் என்ன என்று சொல்வது கூட தெரியாமல் உணர்கிறார். அவருக்கு எப்படியாப்பட்ட ஆனந்தம் வந்திருக்கும், அதை விட அதிகமாக நம்மை படைத்த இறைவன் நாம் செய்த பாவங்களை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தௌபா செய்யும் பொழுது அதை விட பல மடங்கு ஆனந்தம் அடைகிறான். இப்படி நாம் தௌபா செய்யும் பொழுது மிக முக்கியமாக நம்முடன் இருக்க வேண்டிய பண்பு இக்லாஸ், உள்ள தூய்மை. இப்படி இக்லாசுடன் தான் நாம் உள்ள தூய்மையுடன் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் மட்டுமே நம்மை படைத்தவன் நாம் செய்த பாவத்தை மன்னிப்பான். நாம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஒன்ஸ் நம்ம தப்பு செய்கிறோம், யாழ்லா நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிட யாழ்லா அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிச்சிடுவான். அப்படி அந்த நீ மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அந்த நீ பாவத்தை செய்யும் பொழுது அல்லாவை விட்டு வெகு தூரமாகவும் உன்னுடைய மண்ணறை வாழ்க்கையும் நரக நெருப்பும்தான் உனக்கு கூலியாக கிடைக்கும் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான். நாம் செய்த பாவங்களை விட்டு நாம் இனிமேல் இந்த பாவங்களை செய்யக்கூடாது என்று உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். திரும்ப நான் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று நம் உள்ளத்தினால் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அப்படி எடுத்தால் மட்டுமே நாம் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு அந்த பாவத்தை செய்யாமல் இருப்போம். அடுத்து ஒரு வழி என்னவென்றால், நாம் செய்த பாவத்தை எண்ணி நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டும். இறை தூதர் கூறுகிறார், அந்நதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு சிறந்த தௌபா என்கிறார். நாம் இந்த பாவத்தை செஞ்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளத்தால் நினச்சி ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா, நினச்சி நினச்சி வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு சிறந்த தௌபா அப்படி என்று இறை தூதர் கூறுகிறார். மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், அவர்கள் மன்னிக்காத வரையில் நம்மை படைத்த இறைவனும் நம்மை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன்,
நீதி வழங்குவதில் நியாயமானவன். இதை இறைத்துதர் பல இடங்களில் கூறுகிறார். உலகத்தில் மிருகங்கள் இரண்டு ஆடுகள் சண்டை போடுகின்றன. ஒரு கொம்பில்லாத ஆட்டை கொம்பு உடைய ஆடு சண்டை போட்டு கொள்கிறது. நாளை மறுமையில் அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுத்து நீதி வழங்குவான். சாதாரண மிருகங்களுக்கே அல்லாஹ் இப்படி நீதி வழங்குகிறான் என்றால் மனிதர்களுக்கு சற்று யோசித்து பாருங்கள், எப்படி நீதி வழங்குவான் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கூறுகிறார்கள், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நஷ்டவாளி, நஷ்டவாளி யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று இறைத்துதர் சகாபாக்களிடம் கூறுகிறார். சகாபாக்கள் என்ன என்று தெரியாமல் தீனும் திர்கமும் இல்லாதவன் தான் நஷ்டவாளி அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்கள் கூறுகிறார்கள். தீனும் திர்கமும் இன்னைக்கு இல்லை என்றால் நாளைக்கு கூட சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதர், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற ஒருவர் தன் சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன் சகோதரனை அநியாயமாக திட்டுவது, தன் சகோதரனை அநியாயமாக பொருளாதாரத்தை திருடுவது, இப்படி செய்துவிட்டு மறுமையில் வந்து நிற்கும்போது இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு ஜக்காத்து திக்ரு போன்ற அனைத்து நன்மைகளையும் இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்து விடுவான். இவன்தான் நஷ்டவாளி. இவங்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவன் சேகரித்து வச்ச நன்மை எல்லாத்தையும் பிடுங்கி இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்துருவான். கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஜீரோ எம்டியாக நிற்பான். பிறகு அவனை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனிடம் இருந்த பாவங்களை பிடுங்கி அநீதி இழைத்தவனுக்கு கொடுத்து விடுவான். பிறகு இவன் செய்த நன்மைகளையும் போய்விடும். இவனுக்கு இவனால் பாதிக்கப்பட்டவனோட பாவங்களும் இவனுக்கு வந்து சேர்ந்து விடும். கடைசியில் இவன் தான் நஷ்டவாளி, இவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆக உன்னை மனதில் நினைத்து கொள்ளுங்கள், நாம் ஒருவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அவரிடம் பாவ மன்னிப்பு, அவரிடம் அதை மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த துன்யாவில் தான் இதை தீர்த்து கொள்ள முடியும். நாளை மறுமையில் போயிட்டு ஹலாலாக்க முடியாது. அங்கே நன்மை தீமை அவ்வளோதான். நீ இங்கே ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை பாவ மன்னிப்பு கேட்டு அதை ஹலாலாக்கலாம், நாளை மறுமையில் பண்ணவே முடியாது. அங்கே தீர்ப்பு நாள் மட்டும்தான். நீங்கள் செஞ்ச கூலிகளுக்கு அங்கே தீர்ப்பு வழங்கப்படும். இறை தூதரின் கடைசி காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அவர் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் மெம்பரில் ஏறி, உங்களில் ஒருவருக்கு யாரேனும் நான் தீமை செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்குள்ளே யாரேனும் ஒருவருக்கொருவர் அநீதி இழைத்திருந்தால் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய மேல் சட்டையை மேல் தூக்கி, இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, உங்களை நான் அடித்திருந்தால் என்னை அடித்து பழிதீர்த்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் கூறுகிறார். அல்லாஹ் அக்பர்.
ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் தான் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள முடியும். நாளை மறுமையில் கேட்டுக்கொள்ள முடியாது. நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னரை வாழ்க்கையில் நம்மை இறுக்கிவிடும், ரொம்ப கஷ்டப்படுத்திவிடும். ஆக நம்முடைய மன்னரை வாழ்க்கையும் சரி நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்கு தௌபா செய்து கொண்டு அந்த சொர்க்கத்தை அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடைய உரையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.